நேத்து சூப்பரான சோள பொரி சாப்பிட்டு அதை வீடியோ போட்டிருப்பேன். அதை சாப்பிட்றதுக்கு முன்னாடி நாங்கள் எந்த ஹோட்டலுக்கு போய் எப்படி மொக்க வாங்கினோன்றத இந்த மொக்க பண்ண வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. எப்பயும் போல நைட்டு ஹோட்டலில் சாப்பிட்லாம் அப்படி சொல்லிட்டு ஹோட்டலுக்கு கிளம்பி போயாச்சு. இந்த ஹோட்டலோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் வச்சு உங்களால் இந்த ஹோட்டலை கண்டுபிடிக்க முடிஞ்சுன்னா அந்த ஹோட்டல் நேம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? உள்ளே போய் இந்த ஹோட்டலை பார்க்குறப்ப ஆத்தாடின்னு என்ன தெரியுமா தோணுச்சு? ஃப்ரண்ட் வீல் செங்கல்பட்டில் இருக்குது, பேக் வீல் தாம்பரத்தில் இருக்கு, இதை எப்படா ஓட்டுறது? அந்த மாதிரி தான் இருந்தது. அவ்வளோ பெரிய ஹோட்டலில் ரெஸ்டாரண்ட் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப அலைஞ்சோம். அப்புறமா அந்த ரெஸ்டாரண்ட்டை கண்டுபிடிச்சி உள்ளே போயாச்சு. உள்ளே போனால் ஒருத்தவங்க பன்னீர் தோசையும் இன்னொருத்தவங்க காலிஃபிளவர் தோசையும் ஆர்டர் பண்ணாங்க. அது மட்டும் சீக்கிரம் வந்துருச்சு. நான் பண்ண சோளாபுரி லேட்டாவே வருது. அப்ப வேற மைண்ட் ஃபுல்லா இதான் ஓடுது. வாய் நம்மது ஏதாவது சாப்பிடலாமா? சோளாபுரி வந்து அதை பார்த்தோன்னே வெயிட் பண்ணதுக்கு ஏத்த மாதிரி மைண்ட்ல ஒரு டைலாக் ஓடுச்சு. அப்படியே அந்த பூரியில இருந்து ஆவி இறக்குறப்போ அந்த ஸ்மெல் அடிச்சு எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு பாருங்க. இதெல்லாமோ சாப்பாடு, இதுக்கு பேரு தான் சாப்பாடு. பாத்தீங்களா ஐயா? ஹைலைட் என்ன தெரியுமா? அந்த சென்னாவை நான் போட்டுக்கிறப்ப எனக்கு கவுண்ட் மணி செந்தில் தான் ஞாபகம் வந்தாங்க. ஆத்தாடி என்ன மூட்டு வச்சுட்டீங்க? சாப்பிடுப்பா, சாப்பிட. சரி வச்சிட்டீங்க, சாப்பிடாத கோச்சுக்கிறீங்க. என்னென்ன இவ்வளோ வச்சு போட்டீங்க அப்படின்ற மாதிரி எடுத்து நான் சாப்பிடும்போது என் வீட்டில் சொன்னாங்க கொஞ்சம் டீசெண்டாக கம்மியாக எல்லாருக்கும் கொடுத்துட்டு சாப்பிடுன்ட்டு. என் மைண்டில் எடுத்துட்டு ஓடுச்சு. அது என்னமோ தெரியலப்போ, பல்லு விளக்குற அன்னைக்கு தான் பசி அதிகமாக இருக்கு. இப்போ நான் ப்ளே பண்ண போகிற டைலாக்கு யார் யாருக்கெல்லாம் நான் சாப்பிட பார்க்குறப்ப உங்கள் மனசில் ஓடுது அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். நீ ரொம்ப ஓவர் பைத்தியக்கா, ரொம்ப ஓவர் பைத்தியக்கா. என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்குது. உன்னையெல்லாம் இறக்கப்பட்டு விட்டுக்கிட்டு இருக்கேன்டா. நெக்ஸ்ட் ஒரு பக்காவான மொக்க பண்ண வீடியோட உங்களை பார்க்குறேன். அதோட லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண தட்டி வச்சுக்கோங்க.